அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் இருக்கீங்களா இன்றைய கோயில் செய்திகளில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கோய்த்துடைய முக்கியமான செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து கோய்த்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி இருந்தத அதை பார்த்துட்டு போயிடுவோம் நேத்து கோய்த்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மரணங்கள் இருபது ஐசி கேஸ் முன்னூத்தி பத்து நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா இருபது மரணங்கள் பதிவாகி உள்ளது இந்த இருபது மரணங்கள்ல பத்தொன்பது மரணங்கள் மட்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் அதனால தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க அதான் உங்களுக்கும் சேஃபு மற்றவங்களுக்கு சேஃபு அதே வந்து கொரோனா வைரஸ் கேஸ் ஏழு மரணங்கள் பனிரெண்டு ஐசி கேஸ் முன்னூத்தி மூணு இந்த ரெண்டு நாட்களையும் கம்மியாக இருக்கு அலமது இல்லா அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு புள்ளி முப்பத்தி சதவீதமாக உள்ளது அதே அதேபோல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்தியாவுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாக பதிவாகி உள்ளது அதே அதேபோல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க அதாவது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக பதிவாகி உள்ளது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கேரளாவில் இன்க்ரீஸ் ஆன கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணாக பதிவாகி உள்ளது இப்போ வாங்க கோவித்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம்

இது பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி கேம்பெயின் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது டைரக்டா சென்று உணவகங்கள் கெஃபேக்கள் அப்புறம் எரிவாயு நிலையங்கள் துறைமுகங்கள் இந்த இடங்களில் இருக்க மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க

ஆயிரம் மசிரிகள் அதாவது ஆயிரம் எகிப்தியர்கள் கொய்த்தை விட்டு நிரந்தரமாக வெளியேற உள்ளார்கள் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கு முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பிரச்சனை தாங்க கடந்த பதினெட்டு மாசமா நிலவி வரும் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை காரணமாக அவங்களால வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல பசங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை இல்லை வேலை இருந்தும் பாதி சம்பளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்காங்க அதனால வந்து நிரந்தரமாக கொய்த்தை விட்டு வெளியேற உள்ளார்கள் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி உள்ளன எகிப்தியர் மட்டும் இல்ல நம்ம ஆளுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க என்ன செய்யறது வேற வேலை இல்லாம பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல எகிப்தியர்கள் அங்கிருந்து அதாவது அவங்க சொந்த நாட்டுல இருந்து கொய்த்து வரத்துக்கும் ரெடியா இருக்காங்க அதாவது கொய்த்து அப்ரூவல் செய்யப்பட்ட தடுப்பூசி போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வருவதற்கு இன்ஷால்லா நமக்கும் ஒரு வழி பிறக்குங்க இன்ஷால்லா துவா செய்யுங்க இது சம்பந்தமான தகவல் பாத்தீங்கன்னா இன்ஷால்லா அடுத்து வரும் வாரங்களில் கண்டிப்பா வரும் கண்டிப்பா தகவல் கிடைச்சா நம்ம வீடியோல போடுறோம் சரிங்களா அதே போல இன்னொரு தகவல் இன்னைக்கு நம்ம நியூஸ்ல சொல்லிருந்தோம் ஒரு போலீஸ்கார ஜஹரால வச்சு ஒரு

கோயிலில் கொரோனா வைரஸ் கேஸ் கம்மியா இருக்கும் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு கோய்த்துல அதிகமாக இருக்கு நம்ம நாட்டில் இருக்கு அதுல வந்து இல்லை அங்கே கோய்த்துல கம்மியாகனு சொல்லிட்டு துவா செய்யுங்க அப்பதான் நம்ம வந்து ஈஸியாக போக முடியும் அடுத்த தகவல் கோய்த்துடைய தினார் பார்ப்போம் ஒரு தினார் வைத்து இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் பதினஞ்சு பைசாவாக உள்ளது இப்போ கொய்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா பதினேழு தினார் அறுநூறு ஆக உள்ளன ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா பதினாறு தினார் எட்நூறு பில்ஸ் ஆக உள்ளன இப்போ கோயித்துடைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஆக உள்ளன ஒரு கிலோ வெள்ளி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு தினாருக்கு விற்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் நண்பன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கம்